ஆத்ம வணக்கங்க எல்லோருக்கும். இன்றைக்கி வந்து நான் என்ன வீடியோ போட போகிறேன்னா, இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா வந்து இந்த யோகம் பண்ணுறவங்க இப்போ நிறைய பேர் கற்றுருப்பீங்க, கற்றுக்கிட்டு இங்கே இப்போது பாடம் பண்ணிகிட்ருக்கீங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து என்ன உணவு முறை வந்து இவங்க எடுக்கணும் அப்படின்றத தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதே மாதிரி வள்ளலார் சொன்ன நிறைய உணவு வகைகள் இதெல்லாமே முறையாக எடுக்கணும், இது கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இது எடுக்காத நம்ம வந்து ஹெல்த்தியாக இந்த யோகத்தை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு வந்து தெரியல. ஏன்னா வந்து ஏதோ ஒரு இடத்துல இந்த உணவுனால் இந்த உடல் வந்து கெட்டு போகுது. இது கெட்டு போகும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த யோகம் மேலே நம்பிக்கை போயிடும். ஸோ இந்த உடம்பு ஸ்திரமாக இல்லாமல் வந்து யோகம் பண்ணி என்ன பிரயோஜனம், அப்போ என்ன உடம்பை நல்லா தெம்பாக வச்சுக்கணும், நல்லா சாப்பிடணும், அப்போ என்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு நான் சொல்ல விரும்புகிறது ஒன்றே ஒன்று தாங்க, இந்த உடலில் வந்து கால் பாகம் தண்ணி, ஒரு கால் பாகம் உணவு, அதாவது அந்த லேண்டு அப்படின்றாங்கல்ல, அப்புறம் கால் பாகம் நெருப்பு, கால் பாகம் காற்று, ஆகாயம், இப்படி தான் வந்து நம்ம பஞ்சபூதங்கள் வந்து உள்ளே வேலை செய்யுது. அதேமாதிரி உணவு அளவாக சாப்பிடணும், பசிச்சா சாப்பிடணும். இப்படி சாப்பிடும்போது உடம்பு வந்து தெம்பாக இருக்கும். இப்போது இந்த ஜிம் இதில் நிறைய பேர் வந்து ஒரு கேள்வி வச்சுருப்பீங்க, இப்போ நாங்கள் ஜிம்மெலாம் பண்ணுறோங்க, எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாடி ஃபிட்னஸ் வேணும், அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, நீங்கள் எடுத்துக்கலாம், ப்ரோட்டீன் சாப்பிட்லாம், ஆனால் நான்வெஜ் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தவிர்க்கணும், இதெல்லாமே உடம்புக்கு கெடுதலுங்க. நீங்கள் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ இந்த மண் உடம்பை பொண்ணு உடம்பு ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பொண்ணு உடம்புனா பொண்ணு அந்த மாதிரி அந்த பொண்ணு இல்லை, வெல்த்து வெல்த்தியஸ்ட்டு பாடி ஆக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம மண்ணாக போகிற உடம்பு ஆக்கிக்கிட்டு இருக்கோம், பொண்ணாக போகிற உடம்புக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியம். இப்போது பொண்ணாக அந்த வெல்த்தியஸ்ட் பாடி ஆகணும், இருக்கிறதுலே டாப் பாடியை நம்ம வச்சுக்கணுன்னா அதுதான் வள்ளலார் சொன்ன உணவு. ஸோ அதில் வந்து நான் நிறைய மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த காலகட்டத்துக்கு எல்லாராலையும் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கக்கூடிய உணவை நான் வந்து இந்த போஸ்டர் டிசைன் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதை நான் இப்போ போடுறேன், நீங்கள் பாருங்கள் அது என்னன்றதை பாருங்கள். உங்களுக்கு வேணும் இந்த டிஷ், இந்த ஃபுட்டு, இதெல்லாம் இது வேணும்னா நீங்கள் ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மொபைலில். ஸோ இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் வீட்லேயே. இந்த தானியங்கள், ஸ்ப்ரவுட்ஸு, இதெல்லாமே ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இது எவ்வளோ சாப்பிட்லாங்க, இந்த பிபி பேஷண்ட்லாம் இது அவ்வளோ சாப்பிட்லாம். காலையில் லஞ்சுக்கும் வந்து கீரைகள், மஞ்சள் கசலாங்கண்ணி, முசுமுசுக்கி, தூதுவெள்ளை, அதுக்கப்புறம் நிறைய கீரைகள் இருக்குது. இந்த கீரை வகைகள்லாம் நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கணும். இதெல்லாம் தான் வள்ளலார் சொன்னார். ஸோ வள்ளலார் என்னெல்லாம் சொன்னார்ன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன், அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கணுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உணவில் கொஞ்சமாக அதை வந்து கீரைகளை, கீரை வகைகளில் ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தோடு கலந்து வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அந்த யூஸ்வலாக தாளித்து போட்டுட்டு வெங்காயம் போட்டு நீங்கள் இந்த கீரையை வச்சு நல்லா மிக்ஸ் குக் பண்ணிவிட்டு அந்த கீரை நல்லா ஈஸியாக பாயில் ஆகிடும்ல, ஒரு 10 நிமிஷம் தான். இதான உடனே பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் கொஞ்சம், அதை ஒன்று உருண்டை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை அதுக்கு நல்லா காரமாக தான் இருக்கும், இல்லை வந்து அதை சாதத்தில் கலந்து கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அப்போ என்ன நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோட்டீனு, விட்டமின்ஸு, டைஜஷனு, கேஸு ரிலீஸ் பண்ணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க அதில். அதே மாதிரி உங்கள் உடலுக்கு தேவையான அளவு தான் அது கொடுக்கும், எந்த வேஸ்ட்டுமே அது கொடுக்காது. வேஸ்ட்டாக இருக்கிறத அதை வந்து கழிவில் வந்து எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ட உடனே ஏப்பம் வரும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கீரை வகைகளில் இருக்குது. அதனால் எல்லா கீரை வகைகளும் நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுல தப்பே இல்லை. ஸோ அதனால் கீரை வகைகள் மெயினாக வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம டின்னருக்கு என்ன சாப்பிட்லான்னா, ஏதோ எள்ளு ரைஸு இந்த மாதிரி ரைஸ் வகைகள் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி லெமன் ரைஸ் வந்து மத்தியானம் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் பொட்டேட்டோ எனிக்காது, பொட்டேட்டோ கார்போஹைட்ரேட்ஸ்க்கு நீங்கள் சாப்பிட்டாகணும். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் நான் சொல்கிற அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சாப்பிட்டாலே எல்லாமே மாறிடும். எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தேன் குடிக்கணும். ஸோ தேன் வந்து ஒரிஜினல் எங்கே கிடைக்கும் அப்படின்றது நீங்கள் பாருங்கள். உங்கள் இப்போ வில்லேஜில் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் கிடைக்கும், உங்களுக்கு யாராவது தெரியும்னா பாருங்கள். அப்படி இல்லைனா நம்ம சாப்பாட்டு ராமன் ஒருத்தர் இருக்கார், ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக பண்ணுறாரு, அவர் வந்து ஒரிஜினல் தேன் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அவரை கூட காண்டாக்ட் பண்ணலாம், அவர் வந்து விற்கிறார் வெப்சைட்டில் போட்டு. ஸோ அது ஒரிஜினல் தான், அது வந்து நல்லா இருக்குது அந்த தேனை, சும்மா சொல்லக்கூடாது. ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி லஞ்சில் வந்து சாப்பாட்டு ராமனுடைய டைஜஸ்டிவ் சீக்ரெட்டுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து நீங்கள் ஒன்று வாங்கிக்கலாம். இல்லை ஒரு வீடியோ போய் பாருங்கள், அவர் வந்து எப்படி பண்ணியிருக்காரு அந்த ப்ராசஸ்ன்னு பாருங்கள். அவர் ப்ராசஸ் பண்ண அந்த டைஜஸ்டிவ் எப்படிலாம் வந்து உடம்பு வந்து ஒட்டாமல், உடலில் ஒட்டாமல் டைஜஸ்ட் ஆகணுன்றதுக்கான மருந்து, அது மருந்துன்றதோட உணவோடு எடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதில் வந்து பூண்டு,
அதுக்கப்புறம் இஞ்சி, அப்புறம் தக்காளி சாறு, அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம், அதுக்கப்புறம் ஆப்பிள் சீடர் வின்னிகர், இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் போட்டிருப்பார். ஒரு ஏதோ மூலிகை நம்ம போட்டிருப்பார். ஸோ இது எல்லாமே நம்ம எடுக்கும்போது உடம்பில் ஒட்டாமல் நமக்கு இறங்கிடும். டெய்லி இவ்வளோண்டு சாப்பிட்டதுக்கப்புறம் லஞ்சு இல்லை டின்னர் இவ்வளோண்டு குடிக்கணும். குடிச்சிங்கன்னா அது சரியாயிடும். இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டே வரணும். அது ரெகுலராக ஒரு வாங்கிக்கோங்க. அது வாங்கியிருந்தா வாங்கிக்கோங்க, இல்லை அவர் வந்து வீடியோ போட்டிருக்காரு அது பாருங்கள். ஸோ எனக்கு பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், மேலேயே இருக்குது. நீங்கள் அதை வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்கள் இதை எப்படி எப்படிங்க எங்கெங்கே இருக்குதுன்னு, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபோன் பண்ணணும் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு நான் ஈஸியாக ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா ஃபோனுன்றப்போ நிறைய பேர் பண்ணுவாங்களா, அதனால் நிறைய பேர் ரொம்ப நேரம் பேச முடியாது, அதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த உணவுகள் எப்பப்போ எடுக்கணும், இப்போ இந்த ஸ்ப்ரவுட்ஸ்ன்றது காலையில் தான் எடுக்கணும், இந்த லஞ்சுன்றது கீரையெல்லாம் மத்தியானம் தான் எடுக்கணும், நைட் அப்போ வந்து ஏதோ ஒரு இட்லி இல்லை தோசையோ இல்லை ஏதோ சட்னி அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த மாதிரி கொண்டு வரணுங்க. இதை நீங்கள் தினமும் செய்யணும். தினமும் செய்ய செய்ய என்னாகும், உடம்பு வந்து பொன்னுடம்பாகும். இதுதான் வெல்த்து. இந்த வெல்த்து சரியாக இருந்தால் யோகம் பண்ணலாம். அப்போ நான் ஏன் இந்த உணவு வந்து நான் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கொடு சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணிவிட்டு ஜிம்மு சாப்பிடுங்க. இப்போ ஜிம்மே பாருங்கள், ப்ரோட்டீன் சாப்பிட்னா பச்சை பயிர் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அப்படின்வாங்க. அது மட்டும் நல்லது கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு நிறைய இருக்குது. ஹார்ஸ் கிராம் அப்படின்வாங்க. ஹார்ஸ் கிராம்னா, ஹார்ஸ் கிராம் சீட்னா இந்த கொள்ளு விதை அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா பேதி பிடிச்சிரும், அளவாக ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி நிறைய இருக்குங்க, நிறைய தானியங்கள் விதைகள்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும். இதெல்லாமே தான் வந்து தமிழர்கள் வச்சது. நம்ம நாட்டில் விளையிறத நம்ம சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் சார்ட்டே வந்து ஃபாலோ பண்ண முடியும், அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்க வந்து திடீர்னு இப்படி போய் 10 நிமிஷம் காலை நைட்டு வந்து ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா, அதை சோக் பண்ணிட்டீங்கன்னா காலையில் எழுந்தோடனே நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இதில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சென்னா, இது ரெண்டும் மட்டும், அதேமாதிரி அந்த கொள்ளு விதைன்னு சொன்னால ஹார்ஸ் சீடு, அது மூணெல்லாம் எப்படின்னா நீங்கள் வந்து பாயில் தான் பண்ணணும். பாயில் இன் த சென்ஸ் குக் பண்ணணும். அதை ஒன்று நீங்கள் வந்து குக்கரில் வச்சு ஒரு 2-3 விசில் 4 விசில் 5 விசில் கூட வைக்கலாம். வச்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் கழித்து எடுத்து சாப்பிட்லாம். அப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அதை நீங்கள் பச்சையாக சாப்பிட முடியாது, அது கடிக்கவே முடியாது ஃபஸ்ட்டு, அந்தளவுக்கு ஹார்டாக இருக்கும் சென்னாலாம். ஸோ அந்த ரீசனுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ மில்க் விஷயத்தில் நீங்கள் வெறும் மில்கே நான் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டால், மாட்டுப்பால் மில்க் வந்து ஒரு டம்ளர் நீங்கள் குடிக்கலாம் ஒரு நாளைக்கு. பட் என்னென்னா போக 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 ஒரு ஸ்டேஜ் யோக நிலை தாண்ட நம்ம விட்டுருணும். பட் இப்போது இந்த யோகங்கள்லாம் பண்ணுறவங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதில் எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி லேடிஸ்க்கெலாம் கால்சியம் தேவைங்க, அதனால் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா இது எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு எப்படிங்க யோசிச்சு பாருங்கள். எதுவுமே சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் இது பண்ணணும்னா அந்த மாதிரி இருக்க முடியாதுங்க. ரொம்ப சக்தி வந்து இருக்காது பாடியில். எல்லா பார்ட்டும் வந்து நம்ம கவர் பண்ணணும். ப்ரோட்டீனு, நியூட்ரியன்ட்டு, கார்போஹைட்ரேட், அயன் கண்டென்ட்ஸு, இது எல்லாமே இருக்கிறது கீரை. கீரையில் கால்சியம் கூட உண்டு. அப்போது இதெல்லாமே எல்லா கண்டென்ட்லையும் இருக்குது, பாலில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மில்க்கு கொஞ்சமாவது எடுத்துக்க வேண்டியது தேவை. அதனால் வாரத்துக்கு 4 நாளாவது மில்க் எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. பட் மில்க் எடுத்துக்காத, அது வந்து நான்வெஜ்ஜுக்கு சமம் அப்படிலாம் நான் சொல்ல வரல. எப்பயுமே ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கவு இருக்குது, ஒரு கவு மில்க்கு கொடுத்தா தான் அதோடைய லைஃப் ப்ராசஸ்ஸே நடக்கும். கவு மில்க்கு கொடுக்காமல் அந்த கவு ரீஸ்டோர் பண்ணியே வச்சுருந்தா கவு வந்து இறந்து போயிடும். ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி ஒரு கோழி முட்டை வச்சா அந்த முட்டையை நம்ம சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. அந்த முட்டை பொறிச்சா இன்னொரு இது வரப்போகுது. பட் பால் அப்படி கிடையாது. பால் கீழே கொட்டினா வேறு ஏதாவது உயிரினம் வருதா என்ன, கிடையாது. ஸோ லாஜிக்காக யோசிங்க. இது வந்து வீகன் அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் சாப்பிட்டா தான் கால்சியம் வரும் உமனுக்கு. இது வரா கால்சியம் வராமல் எப்படி உமனால் சர்வைவ் பண்ண முடியும். ஸோ கால்சியம் அதிகமாக இருக்கிற ஒரே ப்ராடக்ட் மில்க் தான். இன்றைக்கி எந்த ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச்சராக வேணால் இருக்கட்டும் அதை தான் சொல்கிறாங்க. ஸோ நான் ஏன் டாப் டாப் சயின்ஸ் ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்கங்க, அவங்க நிறைய உண்மைகள் சொல்கிறாங்க. சித்தர்கள் சொன்னது தான் அவங்களும் சொல்கிறாங்க, பட் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் அந்த மாதிரி ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன தான் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, நெய் இதெல்லாம் சாப்பிட்லாங்க. இளைஞர்கள் இதை சாப்பிட்றதுல தப்பே இல்லை. இதெல்லாம் சாப்பிட்டா தெம்பு. இதை விட்டுட்டு நம்ம போய் நான்வெஜ் சாப்பிடும்போது அது கரமாகவும் மாறுது, நம்ம உடலில் வந்து தீமையும் அது வலிவிக்குது. இப்படி 8 வருஷம் 9 வருஷம் கழித்து அது நமக்கு ரிஃப்ளெக்ஷன் காட்டும். அதேமாதிரி அதில் இருக்கிற இன்ஜெக்ஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ கீ, கர்டு எடுத்துக்காதீங்க. கர்டு தயவுசெய்து சாப்பிடாதீங்க. கர்டு வந்து ரைஸில் போட்டு பிசைஞ்சு நல்லா அந்த கட்டியாக கர்டு தாளிச்சு அப்படிலாம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்றவனுடைய ஆயில் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், சுவாசம் வந்து குறையும், கோல்டு நிறைய வரும். ஸோ கர்டுன்றதை தவிர்த்துட்டு
கொஞ்சம் மோர் அந்த மாதிரி லிக்விடாக மோர் குடிங்க, அந்த மாதிரி பண்ணலாம். தவிர இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா அவ்வளோதான், இது வந்து உங்களுக்கு தீமை தான் விளைவிக்கும். ஸோ கர்டுன்றதை நிப்பாட்டிக்கோங்க, மோர் குடிங்க. மோர் வந்து சாதத்தில் இது பண்ணுறீங்களோ நல்லா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு சாதத்தில் சாப்பிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா மோர் வந்து செஞ்சுக்கிட்டு நீங்கள் குடிங்க, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து மத்தியானம் இல்லை கொஞ்சம் லைட்டாக ஒரு 4 மணிக்கு அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. ஏன்னா நைட்டு இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நைட்டு வந்து உங்களால் நல்ல கோல்டு பிடிச்சிடும், சுவாசம் வந்து வராது. ஸோ இது மாதிரிங்க, இந்த மாதிரி ஸ்கெட்யூல் ஃபாலோ பண்ணுங்கள். ஈவினிங் டைம்ஸில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், இந்த ஒரு வேர்க்கடலை உருண்டை சாப்பிடுங்க, அதாவது வெள்ளம் வேர்க்கடலை சேர்ந்தது. சரி, என்னால் வேர்க்கடலை ஒரு உருண்டை பண்ண முடியலன்னா வேர்க்கடலை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு வீட்டிலே நீங்களே வந்து சூடு பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து வேர்க்கடலெல்லாம் போட்டுட்டு எண்ணெய் எதுவும் வேணாம், வேர்க்கடலில் சும்மாவே சூடு பண்ணுங்கள். ஜஸ்ட்டு சூடு பண்ணுறது தான், ஓகேங்களா. சூடு பண்ணிவிட்டு அந்த தோல்லாம் லைட்டாக வந்துடும். அப்போ என்ன பண்ணுங்கள், வெள்ளம் எடுத்துக்கோங்க. வெள்ளம் எடுத்துக்கிட்டு கையில் ஒரு பவுலில் வச்சுக்கோங்க, 2-3 வேர்க்கடலை போடுங்க, அப்படியே வெள்ளம் வாயில் போடுங்க. இவ்வளோதான், இது பண்ண அவ்வளோ தெம்புங்க. இது ஸ்நாக். அப்புறம் வந்து ஸ்நாக்ஸில் என்ன குடிக்கலாம், ஜூஸ் எதாவது குடிக்கணுமா, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி காலையில் வந்து வாழைப்பழம், வேறு ஏதாவது ஒரு ஃப்ரூட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்கள் கஸ்டமைசேஷன் தான்.